सेवापूर्ति पर्यंत यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्धदेशम दयाभृतांधरण्यम देवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमो भक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कंठे व्यांति मंगल सूत्रताम्। அழ்வான் தேவபெருமான கண்ணனாதான் அனுப்பிருக்கிறார். ஏற்கனவே பரிமண்டித ராத மண்டலாபிகை வரதாக்காத முகிட்ட கோபிகாபிகைன்னு சொல்லிச்சு. அந்த தேவபெருமாள் கண்ணம் மினுமின்னு பிரகாசமா இருக்கிறது. இந்த பிரகாசமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே அவர் கண்ணனாக இருக்கச்சு அந்த பெருமாள் கோபியர்களோட அங்கனா மங்கனா நம்பரே மாத்தவாகன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு ஆட்சியர்கள் இடையில கண்ணன் தான் நடுவில் இருந்து அப்படி அந்த புறவை கோட்டு ஆடினதுனால வர சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை இப்ப நினைச்சுக்கிறாரா நினைச்சிருந்த பிற்பாடு. அதனாலேயே ஒரு இந்த கண்ணத்துல ஒரு மினிமினுப்பு ஏற்பட்டது என்பதாக சொல்லி சொல்ற. இப்போ அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சிய இங்க மனசுல கொண்டு தேவபெருமானுடைய தீயமங்கல விக்கிரகத்தை அனுபவிக்கிறார். இதுக்கு மின் ஸ்லோகத்துல தேவபெருமானுடைய திருநாபியை அனுபவித்தார். நாளி அது அந்த திருநாபி எப்பேற்பட்டதாக இருந்துருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா அழகா இருந்துருக்கு. தாமர குடும்பம் மாதிரி இருக்கு. அதுல நாபியில இருந்துருக்கிற கமலம் இது ரெண்டையும் சேர்த்து அனுபவித்த தேவபெருமானுடைய நாபி என்பதாக அனுபவிச்ச சுவாமி தேசிகன் ரங்கநாதன் சாகித்து நாளிகேன புரிதரஜதா வேததோ நிர்மிமானா ரம்யா வர்த்த திருதகரி ரங்கநாதத்த நாபிகி அப்படின்னு சொல்ற. இந்த ரங்கநாதத்து நாபி அது எப்படி என்ன பண்றதுன்னாக்க, பிரதிகலம் மே மானசம் சம்பிரீணாதி. அந்த ரங்கநாதனுடைய அந்த நாபி ஒவ்வொரு க்ஷணமும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுன்னு சுவாமி கேட்கிறார். அந்த மாதிரி அந்த நாபி கமலத்தை தெரிவிக்க செய்யே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருக்கு. சந்தோஷத்தோட பெருமாள் அப்படி பார்க்கிற பெருமாள் சேவிக்கிறார். அழுதான் சேவிச்சே இந்த இடத்துல ஒரு மூணு மடிப்பு இருக்கு. அந்த மடிப்பை பார்த்த உடனே, அதாவது மடிப்புன்னு சொல்றதா இல்ல மூணு தழும்பு இருக்கு, அந்த தழும்பை பார்த்த உடனே அதை தெரிகிறேன். இந்த மடிப்புக்கும் தழும்புக்கும் வித்தியாசம் உண்டு. மடிப்புன்றது அந்த குண்டா இருக்கிறதுனால சதை போட்டதுனால இருக்கக்கூடிய மடிப்பு. தழும்புன்றது எப்படின்னாக்க ஒரு அடையாளம். இது மூணு அடையாளம் இருந்துருக்கான். அந்த மூணு அடையாளமும் பார்த்தோம்னாலே ஒரு ஒரு சுத்தி சுத்தி வளையம் வளையமா மூணு அடையாளம் இருக்கு. இந்த அடையாளத்தை பார்த்த உடனே ஆழ்வானுக்கு ஒரு விஷயம் தோன்றது. அது தேவபெருமாளுக்கு அலங்காரமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த தேவபெருமாளுக்கு அவர் கண்ணனாக எழுந்தள்ளிருக்கச்சே நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்க நினைச்சுண்டு அதுவேதான் இங்க இருக்குன்னு தேவபெருமாள் அனுபவிக்கிறார். இந்த 51வது ஸ்லோகத்துல தாமோதர இது நாம தாத்தவாசீத் தாதாமா கிள கிணி பகூபாம் தன்னோனம் வரதவலி திரயச்சதே சலேன தன்மத்ய பிரதம விபூஷணி பகூபா. யா தாமோதர இது நாம தாத்தவாசீத் கிளக்கிணக்காரிணி பூவாள பார்க்க சொல்ற. அப்பா வரதா அப்படின்னு சொல்ற. தன்னோனம் வரதா, ஏ வரதா உனக்கு தாமோதரன் ஒரு திருநாமம் இருந்து இந்த தாமோதரன் திருநாமம் வந்ததுக்கு காரணம் என்ன, எப்படி வந்தது அப்படின்னா, தாமா அப்படின்னா கயறுன்னு அர்த்தம். ஒரு தாம்பு, தாம்புன்றது தாம்பு கயறுன்னு நாம சொல்றோமோ இல்லையோ,
இந்த கயர்லயே எத்தனையோ விதமான கயர்லாம் இருக்கு. இதுல பட்டு கயிறு இருக்கும், பட்ட அதாவது நல்ல நூல் கயிறு, பட்டு கயிறு, இது மாதிரிலாம் பல பிரகாரமான கயிறு இருக்கும். சாதாரண தாம்பு கயிறுன்றது இந்த நார்னால பிரிக்கப்பட்ட கயிறு. அந்த நார் வந்து எப்படிப்பட்ட நாராவது இருக்கலாம், பன்ன நாராவது இருக்கலாம், அல்லது தென்னன் நாராவது இருக்கலாம். இது தேங்காயினுடைய மட்டையிலேருந்து வரக்கூடிய நார் இருக்க, இதுலேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு கயர். இப்போ இந்த கயரை யா தாமா யாதொரு தாம்பானது, இதுக்குதான் தாம்புன்னு பேரு. இதுதான் தாம்பு கயிறுன்னு சொல்லி கணத்துல ஜலம்புக்கிறது கூட உபயோகப்படுத்துறோம் நம்ம. யா தாமா தவ தாமோதரகா இது நாமதா ஆசீத்து, உனக்கு தாமோதரன் என்னும் பெயரை கொடுத்ததோ அதுதான் அந்த தாம்பு. கிணக்காரிணி பப்புவா, அந்த பெருமாளுடைய கண்ணனுடைய ஒரு இடுப்புல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திருப்பான், ஒரு கழுந்தை ஏற்படுத்திருப்பான். இதுதான் இப்போ தாமோதரனுடைய வருத்தாந்தத்தை பார்க்கலாம். அதுதான் ஆச்சரியமான அனுபவம். அழுவார் அனுபவத்தை பார்க்கணும், இதுல சுவாமி தேசிகனுடைய அனுபவத்தை பார்க்கணும், அழுவானுடைய அனுபவத்தை பார்க்கணும். இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த தாமோதரன்றது இருக்கு. எவ்வளவு நாள் சொன்னாலும் இந்த தாமோதரனுடைய இது முடியாது. இதுல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். மடல்ல, சிறிய திருமடல்ல இந்த தாமோதரன் சொல்றதுக்கு காரணம் என்ன, எப்படி ஆச்சுன்றத பார்ப்போம். வாராறு வனமுனையாள் முத்தார பத்தி கொண்டு ஏறாறு இடை நோவ எத்தனையோர் கோதுமாய் சீரார் தயிர் கிடந்து வெண்ணெய் திரண்டதனை வேறோர் முதல் முடல் வாழ் வேறோர் கலத்திட்டு நாரார் உரியே நன்கமய வைத்ததனை போரார் கண்மடவாள் பொந்தனையும் பொய்யுறக்கம் ஓராத வந்தோல் உறங்கி அறிவற்று ஆறார் தடந்தோள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழங்கி அருகிருந்த மூராறு குடமுருட்டி முன்கிடந்த தானத்தை ஓராத வந்தோல் கிடந்தானை கண்டவளும் வாராத்தான் வைத்தது காணாள் வயிறடுத்து ஆறார் உதுவார் ஐயறிவரெல்லால் வீராம் இது செய்தேர் என்றோ நெடுங்கையற்றால் ஊரார்கள் எல்லாரும் காண ஊரலோடே. அழ்வாருடைய அனுபவம், திருமங்கையாழ்வாருடைய அனுபவமே அத்தியாச்சரியமான அனுபவம். ஒரு யசோத பிராட்டி, அவள் பாவம் தயிர் கடையிறாளாம். இந்த தயிர் கடையத்தெல்லாம் இங்க பக்கத்திலேயே அப்படி அந்த தயிர் கடைஞ்சி கொடுத்த உடனே கண்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்கும், வெண்ணெய் பிடிக்கும் சொல்றதுக்கோசரம் உங்க கண்ணனை கூட்டு வெண்ணெய் கொடுப்பான்னு நினைச்சிருந்து அவர் பாவம் பக்கத்துல பத்துட்டு இருக்க மாதிரி பத்துட்டு இருக்கிறார். அவர் ஏற்கனவே நவநீத நாட்டியம்லாம் ஆடினவர், இந்த கையில கொடுத்துருந்தா அந்த கையில காமிச்சிருந்தா அவர் நாட்டியம் அவர் வந்து பிடிச்சி இழுக்கச்சு பார்த்தோம்னாக்கா தாம்பு கயிறை போட்டுண்டு அந்த வெண்ணெய் கடையச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நக்கணமானம் ஆடுனு வரவ சரி அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, திருப்பி உரமா போய் பத்துப்போம் வெண்ணெய் தண்டு வந்த விற்பாடு நமக்கு கொடுப்பான்னு நினைச்சிருந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அவடு என்ன பண்றான்னு பாவம், ஏராடை நோவ எத்தனையோர் கோதுமாய். இந்த வெண்ணெய் மோர் கடையிறதுன்றது சாதாரண காரியம் இல்லை, அவ்வளோ சுலபமாலாம் வராது. அதுக்காக இப்போ வேணால் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருக்கு, அப்போ மிஷின்லாம் கிடையாது. மத்தை போட்டு ஒரு பானை நிறைய கயிறை வச்சுட்டு அதுலேருந்து மோரை கடையணும்னு சொன்னோம்னாக்க முடிவே வலிக்கும். இது அண்ணன் போய் தூரம் நின்றுருவோம், இது தூரம் ரெண்டு கையாலும் கடையணும். அப்போ ஏறாது இடையினோ எத்தனையோர் கோதுமாய் தீரார் தரை கிடந்து தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை. இவ்வளோ நாய் கட்டப்பட்டு வெண்ணெய் வந்துருக்கு. வெண்ணெய் வந்த உடனே அதை அப்படியே விடக்கூடாது, அந்த வெண்ணெயை எடுத்து அந்த மோர் பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு
அது வேறார் முதல் முடல் வாழ் வேறோர் கலப்பித்து நாரார் உரியேற்று நன்கமய வைத்ததனை. இவர் என்ன அவர் என்ன பண்ணா இந்த பாத்திரத்துல இன்னொரு பாத்திரத்துல போட்டு அதை கொண்டு போய் பத்திரமா மேல ஒரு உரி வசனத்துல ஒரு உரி ஒண்ணு இருக்கு, அந்த உரியில கொண்டு போய் வச்சுட்டாளாம். இவர் வந்து நவநீத நாட்டியம்னு சொல்லிட்டு இந்த நவநீதத்துக்கு அப்புறம் இவர் தயிர் கிடைச்சியே இந்த கையிலயும் அந்த கையிலுமா இப்படி கொடுக்குறியா அப்படி கொடுக்குறியான்னு கேட்டுட்டு கெஞ்சினவர்கள் ஆவிர்பவ சன்னிதா மரணம் புரஸ்காது ஆசிஞ்சிதைக்கு சரணம் நிபுருதான் நிபுருதான்னு பாதம் அத்னா நிபந்த முகரேன நிபந்த காலம் ஆகத்திய நந்தத்தவனே நவநீத நாட்டியம்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சொல்ற. அவள் எந்தெந்த பக்கமோ அசையறதோ அசைச்சு எல்லாம் இந்த கையை காமிக்கிறாரா அந்த கையை காமிக்கிறாரா வலது கையில கொடுக்க போறாளா இடது கையில கொடுக்க போறாளான்னு இவளுக்கு எவ்வளவோ ஆடி ஏடி பார்த்துட்டு இது ஒண்ணும் வெண்ணையும் வந்த பாடில்ல இவளும் கொடுத்த பாடில்ல கொஞ்சம் போய் தப்பனாய் பத்துக்கிற மாதிரி பத்து கொண்டு அவர் பத்துக்கிறாரு. இப்ப வெண்ணை திரண்ட உடனே வாடகைன்னா உனக்கு தரேன்னு சொல்லணும் முடியும். இவ்வளவு நாய் நவநீத நாட்டியம் ஆடினவனுக்கு ஒன்னும் கொடுக்காத ஏமாத்திட்டு இது மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் போய் மேல உரி மேல வச்சுட்டு கண்ணம் காப்பக்கூடாதுன்னு கொண்டு போய் உரி மேல வச்சுட்டு போயிட்டா பெரிய பாத்திரத்துல இருக்கிறத கொண்டு போய் இது போற வரைக்கும் போந்த நையும் பொய்யுறக்கம் நிஜமான உறக்கம் இல்லை. இப்படி அரைக்கண்ண திறந்து அரைக்கண்ண மூடிட்டு தூங்குற மாதிரி பாவனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போராத வந்தோல் உறங்கி அறிவத்து போராறுவே கண்மடவாள் பொந்த நையும் பொய்யுறக்கம் ஓராத வந்தோல் உறங்கி அறிவுற்று. இப்படி ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி அப்புறமா பார்த்தேன்னா அவரை தூங்கி எழுந்திருக்க மாதிரி எழுந்துட்டான். அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா ஆறாறு தடந்தோள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி ஓ பட்டு போயிட்டான். இனிமே கண்ணனும் தூங்கி போயிட்டான். அவனுக்கு கண்ணனுக்கும் தெரியாது நாம உரியில கொண்டு போய் ஒதுல வச்சுட்டோம் அவனால எடுத்துக்க முடியாதுன்னு நினைச்சிருந்து அவ பத்து போயிட்டார். ஆனா இவர் போற கை எவ்வளவு தூரம் போறதோ அவ்வளவு தூரம் தோல் வளவும் கையை விட்டு அடியிலிருந்து வெண்ணையை எடுத்து சாப்பிடுறாரா மொத்த வெண்ணையும் சாப்பிடணும்னு. ஆகையால ஓராத வந்தோன் உறங்கி கிடந்தானை அருகிருந்த மோராறு கூட உருட்டி முன்கிடந்த ஸ்தானத்தை ஓராத வந்தோல் கிடந்தானை கண்டவளும் தான் சாட்டா சாட்டு போற காட்டு போனாக்க அந்த பக்கத்துல ஒரு மோர் குடம் இப்ப தயிர் கடைஞ்ச அளவுலயோ கடைஞ்சதுனால இனிமே அது தயிர் மோராயிடுச்சு. இந்த மோரை பார்த்தா அவருக்கு பிடிக்கல. தயிரா இருந்தா பரவாயில்ல மோரை பார்த்தா பிடிக்கல. அதோடு இல்லாத செட்டுல வேற வராத தயிர் இவர் கேட்கலாம் வெண்ணையே வராத இவ்வளவு காலம் வேற தாழ்த்தினத்துனாலையும் அவள் பண்ணத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணணும்ன்றதுக்காகவும் இட்டி ஒரு உதவுறான் அந்த மோர் இருந்த பாத்திரத்தை. அந்த பாத்திரத்துக்கு ஆமொத்தம் ஒரே மோரா போயிடுச்சு. அந்த மோரா போயிடுச்சுனாக்கா அது மறுபடியும் தொடச்சி ஒரே நாக்கமா அடிக்கும். அது பெரிய காரியம் அவங்களுக்கு. அந்த காரியத்தை வச்சுட்டு வரோம். வச்சுட்டு இவர் ஒண்ணுமே தெரியாது கொண்டு ஏற்கனவே எப்படி தயிர் கடையிட்டே போய் பத்துண்டாரோ அதே மாதிரி போய் பத்துண்டாரு. ஓராத வந்தோல் கிடந்தானை கண்டவளும் வாராத்தான் வைத்தது காணாள். அங்கேருந்து வரா வந்த உடனே பாக்குறேன் உள்ளெல்லாம் ஒரே மோரா இருக்கு. இது என்னடா மோரா இருக்கு பூனை கூட ஒரு கிட்டோ என்னமோ தெரியல. சரி நம்ம பார்ப்போம் கொஞ்ச நாள் கிட்டு பொருட்கள் வெண்ணெய்லாம் பத்திரமா இருக்கா பார்ப்போம்னுட்டு வெண்ணையை போய் பாக்குறாளாம். வெண்ணையை போய் பார்த்தா வெண்ணையும் காணுமா வாராத்தான் வைத்தது காணாள் வயிறெடுத்து இங்கு ஆறார் போதுவார் ஐயர் வரல்லால். பாத்துக்கிட்டு சாத்திட்டு போயிருக்கேன் ஒரு பூனை கூட வரத்துக்கு வழி கிடையாது இந்த இடத்துல. யார் இங்க இருந்திருப்பா யார் இந்த மோர் குடத்தை உருட்டிருப்பான் யார் இந்த வெண்ணையை சாட்டிருப்பா என்ன வேற யாரும் கிடையாது. இவர் ஒருத்தர் ஐயர் இவர் எல்லாம் இந்த ஐயர்ன்ற சப்தத்தினால கண்ணம சொல்றது ஒரு கௌரவ வாக்கி ஐயர் இவர் எல்லால் நீராம் இது செய்து என்றோர் நெடுங்கயிற்றால் ஊராறுகள் எல்லாரும் காண உரலோடு பார்க்கலாம் நீதான் இப்படி பண்ணிருக்கிய நீ என்ன சொல்லி என்றோர் நெடுங்க ஏற்றால் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடு. ஏகாந்தமா இந்த காரியத்தை பண்ணல
எல்லாரும் அதுக்குள்ள அந்த அதெல்லாம் அந்த காலம். இப்பதான் பிளாட்ல இருக்குவா யாருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது. அந்த ரூமுக்குள்ள அதோட அடைஞ்சு கிடக்குறோம். இங்க யாராத்துலன்னா எதனா இருந்துன்னா எல்லாரும் ஒன்றுவாளாம். எல்லாரும் எல்லாரும் எதிரியுமே இந்த கண்ணனை உரலோட நெடுங்கயிற்றால் ஊராறுகள் எல்லாம் காண உரலுடைய தீராபிகளியலாய் சிக்கனவா தடிப்ப கட்டி போடுறாளாம். சுவாமி தேசிகன் யாரோ சிலையில சாய்க்கிற இதே விஷயத்த கொஞ்சம் சின்ன விஷயம்தான். முகு பிரவருத்தம் அவநீத கௌரியே சௌரியே வத்தாந்தி முஞ்சம் சதோகாலே முலுகலே குப்பிரதிதாத்த புண்ணியே பந்தும் தரம் பந்து மியேஷ மாதா. என்ன வார்த்தை அதெல்லாம் தான் சுவாமி தேசிகனுடைய ஒரு சப்தங்கள். அது அப்படியே மனசுல நிக்கிற மாதிரி வார்த்தை. இந்த வெண்ணையத்திற்கு இதுதான் முதல் வாட்டி இல்ல. இந்த மாதிரி அடிக்கடி வெண்ணைய திருடிந்தே இருந்துருக்கிறார். வெண்ணை திருடினது ஒரு காரணத்தினாலேயே அவரை கட்டி போனலையாம். கண்ணெல்லாம் இருக்கும், மாடு இருக்கும். மாடுக்கு எப்ப பால் கறக்கிறோமோ கறக்கிற வேலையில தான் கண்ணை அவுத்து விடணும். அப்பதான் கண்ணுக்காக மாடு பால் சரியும். பால் சரிச்சு கண்ணுக்கு ஏதோ ஓரளவுக்கு பால் குடிச்ச உடனே அதை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம மீதி பால நாம கட்டிட்டு வருவோம். இவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாருன்னா பால் கறக்கிறதுக்கு அம்மா வரத்துக்கு முன்ன கண்ணை அவுத்து விட்டுருவார். அவுத்து விட்டுட்டாக்க மொத்த பாலையும் அந்த கண்ணே சாப்பிடுவோம். உண்மையில என்னன்னாக்கா அதன் பால தான் நாம சாப்பிடுறோம். ஆனா அதுக்கு கொடுக்காத நாம சாப்பிடுறோம். ஆகையால அவருக்கு தெரியும் அது யார் பாலுன்னு. அம்மாவுடைய பால் குழந்தைக்கு தானே, அந்த கண்ணுக்கு தானே ஏற்பட்டது இந்த பால். ஆகையால கண்ணை அவுத்து விட்டுட்டு அது மொத்தம் பால் மொத்தம் சாப்பிட்ட பிற்பாடு அதை பிடிச்சி கட்டி வச்சிருவாராம். ஒண்ணுமே தெரியாது மாதிரி. இவா பால் போகச்சு அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டாருனாக்கா அந்த கண்ணு மாட்டுக்கிட்ட ஊட்டுறதுக்கே போவே போகாது. ஏன்னா இது சாப்பிட்றது வயல் ரொம்ப போட்டு வயல் ரொம்ப பிற்பாடு எங்கே இந்த அம்மா கிட்ட அது போகும், அது போகாது. இது இந்த மாதிரி என்னென்ன ஹிம்சையோ அந்த மாதிரி ஹிம்சையெல்லாம் கண்ணன் பண்ணுவேறான். புண்ணே பந்தும் சதாம் பந்துமியே சமாதாம். இந்த பந்துன்ற சத்தத்தை சொல்லி சொல்றேன். சதாம் பந்தும் சத்துக்களுக்கெல்லாம் உறவினராக இருந்து இருக்கிற அந்த கண்ணனை பந்துமியேஷ உலுகலே பந்துமியேஷ ஒரு உரலில் கட்டி போடணும்னு ஆசைப்பட்டாளா நினைச்சாளா. அந்த உரலுக்கு ஒரு விஷயத்தை சொல்ற குத்திரதிதா தபுண்யே உடல் ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கான். இந்த கண்ணனை கட்டி போடணும்னாக்க கண்ணனோட சேர்ந்து இப்படி இருக்கணும்னாக்க அந்த உரல் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உரல் தம்பட்டு தான் அந்த தம்பல தம்பட்ட உரல்ல போய் கட்டி போடுறதுக்கு பிரயத்தனப்பட்டாளாம். நிஜபந்தனாத்தம் நிரீட்ச நிர்வெண்ணியோஜனன்யாக சந்தோஷம். சரி, அது கட்டணம் சொல்றதுக்கு அப்புறம் நிஜபந்தனார்த்தம் இதனை கட்டுறதுக்காக என்னென்ன கயிறு இருக்கோ மொத்த கயிறையும் கொண்டு வராளாம். சம்ஹிதமப்யபூர்ணம் ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறு கட்டினா போடல. அதுக்காக என்ன பண்ணா அந்த கயிறோட இன்னொரு கயிறை சேர்க்கிறான். அதை முடிச்சு போட்டு கோக்குறான். போட்ட பிற்பாடும் அது பேசினாலும் அதுவும் போடலையா. எத்தனை கயிறு ஆற்றுல எத்தனை கயிறு இருக்கோ அத்தனை கயிறையும் கட்டி கட்டி முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு சேர்த்து சேர்த்து கண்ணனை சுத்தி அந்த உல உரலையும் சுத்தி சுத்தி பார்த்தாங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் பரவாக இருந்தான். நிரீட்ச நிர்வினியோஜனன்யா அம்மா பாக்குறா ஒரே மூச்சு வாங்குறது. என்னடா இது எத்தனை கயிறு எடுத்தாலும் இவ்வளவு பெரிய கயிறெல்லாம் கொண்டு வந்து கட்டி ஆகி போச்சு, இதுல போய் கட்டி முடிச்சு போட வரலையே, முடிச்சு போடுறதுக்கு வராது போறதுன்னு அப்படி ஆயாசமா இருக்கிறத பார்த்த உடனே அப்போ அம்மாவுண்ட ஒரு ஒரு தய இவருக்கே வருதான். சங்கோத சக்தியா சங்கோத சக்தியா இவருக்கு சுருங்கிக்கிற ஒரு சக்தி இருக்கு. அதனால அவர் என்ன அவளுக்காக
அப்படியே சுருங்கிட்டு போயிறான். அப்ப முடிச்சுனா மூணு சுத்து சுத்தி கட்டி போட்டான், ஒரு சுத்து கட்டல, மூணு சுத்தி கண்ணன் வயத்துல மூணு சுத்து சுத்தி அதை கொண்டு போய் கட்டி உரம்லையும் கட்டி போட்டாளாம். இது நடந்தது. கட்டி போட்ட உடனே இந்த கட்டி போடுறதுக்கு முன்ன அந்த திருவாயர்பாடியில இருந்த ஆட்சியர்கள்லாம் மொத்த பேரும் சொல்றாராம், இந்த உன் பையன் கண்ணா இருக்கான், இவன் பண்ற சுத்த கண்ணம் தாங்க முடியல, எல்லாராத்திலயும் வந்து இந்த மாதிரி போர் குடத்தை உருட்டிட்டு போறான், வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுட்டு போறான், இவன் பண்ற ஹிம்சை இருக்கு, எங்கேயானா ஒரு கட்டியானா போட்டுன்னு எல்லாரும் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காராம். இப்படி அது மாத்திரம் இல்ல, மாடு பால் கறக்கிறதுக்கு முன்னே கண்ணை அவுத்து விட்டுட்டு பாலே இல்லாதபடி எல்லாம் பண்ணிடுறான். அப்பயால நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணி நீங்க கட்டி போட்டு இவன் ஜாக்கிரதையா பாத்துக்கோன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். அவெல்லாம் சொன்னாலேன்னு சொல்லிட்டு அது அதுதான் கோபம். அம்மாவுக்கு சாதாரணமா நம்ம குழந்தைய பத்தி அதெல்லாம் யாரானா சொன்னமானாக்கா அது தாங்க முடியாது. அப்பயால ஒரு கோபம் சொன்னாக்கா ஏதோ சொன்ன உடனே பசங்களை போட்டு அட்டிக்கிடு, இப்படி எல்லாம் பண்ணுவாச்சு இல்ல அம்மாக்கள். அந்த மாதிரி இவரும் பாவம் எப்போதையும் இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால கண்ணனை போட்டு கட்டணும்னு கட்டிட்டாங்க. கட்டிட்டாங்க, இது ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேந்த பேந்த மூச்சுண்டு இருந்துருக்கான் இந்த குழந்தை கண்ணன். இது பார்த்த உடனே அங்க இருக்கிறதா மத்த பேரும் பக்கத்துல இருக்கலாம், ஏன்னா ஊர எல்லாம் ஆண உரலோட தீரா வெகுளியலாய் சிக்கனவாத்தடிப்பேன் சரி. இப்ப என்னடா இது, இத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கே கட்டிட்டா, கட்ட முடியாத இருந்து கட்டப்பட்டும் கட்டி ஆகி போச்சு, கட்டினது போட கண்ணு அப்படியே குழம்பலமா கிளம்ப வரதான் குழந்தைக்கு. இது என்ன சாதாரண கயிறா இல்லையா கட்டியிருக்கா, சாம்பு கயிறாலும் கட்டியிருக்கா, இந்த நார் கயிறெல்லாம் கட்டினா குழம்பெல்லாம் வலிக்கிறது. ஒரு சுத்தா கட்டியிருக்கா, மூணு சுத்து கட்டு கட்டியிருக்கா. இத கேட்ட உடனே ஆழ்வார் எத்திரம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாமோதரனா கண்ணனை போட்டு கட்டிட்டா, சாமுகையரோட கட்டிட்டான்ற வித்தாந்தத்தை கேட்டின உடனே ஆழ்வார் 6 மாசம் மோகிச்சு போயிருந்தேன்னு சொல்லி ஐதிஹ்யம் சொல்ற. அந்த மாதிரி இப்படி எல்லாம் எல்லாரும் வந்து பாக்குறான். இந்த கண்ணன் அந்த கயர்ல கட்டிவிட்டு அந்த உரலோட உரலா இருந்துச்சுட்டே இது பார்த்தா கண்ணு அப்படியே தெல தெலமா வருது அந்த குழந்தைக்கு. இது பார்த்தா இந்த பக்கத்துல பார்த்தா இப்படி திரும்ப முடியல, அப்படி திரும்ப முடியல, ஒன்றும் பண்ண முடியல, இவ்வளவு இந்த குட்டி குழந்தைக்கு அவ்வளவு பெரிய கல்லு உரல்ல போய் கட்டி வச்சிருக்குது, இப்படி அசைய முடியல, இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய முடியலையா. இந்த ஊர்ல இருக்கோம் மொத்த பேரும் பாக்குறேன். மாத்திரம் இப்படி கட்டி போட்டா, கட்டி போட்ட உடனே எல்லாரும் பார்த்துட்டே இருக்கேன், யசோத கட்டி போட்டா, அந்த இந்த கண்ணனை ஒருத்தர் கட்டி போட்டான்ற சமாச்சாரம் ஊர் மொத்தம் பரவி போயிட்டான். ஊர் மொத்தம் பதவி போன உடனே எல்லா ஆட்சியர்கள் மொத்த பேரும் இந்த யசோதை திரட்டி ஆசைக்கு இந்த இடத்துல கண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்து சிரிச்சலாம். மாத்திரி தாமனி தாமனி தாமனின்றது இந்த தாம்பு கயிறு, சாதாரண கயிறால் இல்ல, பட்டு கயிறால் எல்லாம் கட்டல, இந்த தாம்பு கயிறால போட்டு கட்டிவிட்டான். அக்ஷா வீணா முதித தாட்சுஷ நிர்ஜரானாம். இப்படி கண்ணனை கட்டி போட்டான்னு உடனே ஊர்ல இருக்கிறவாங்க எல்லாரும் கண்ணிலையும் ஜலம் கொட்டுறதான். எல்லாரும் சொல்லதான் சொல்லுவோம், உன் குழந்தைய பார்த்துக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ, இதை கட்டி போடு, அதை மிரட்டி வைக்கவானமா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவோம். சொன்னதுக்காக இப்படியா ஒருத்தன் பண்றது, யாரன்னா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, உன் பையன் அந்த தப்புக்காரி பண்ணா, இந்த தப்பு பண்ணிட்டான்னாக்கா அம்மா வந்து பழால் பழால்னு நம்ம எதிரியே அந்த பையனை அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், ஏண்டா சொன்னோம் இந்த இது பண்ணா பண்ணிட்டு போட்டோம், அதே நம்ம சகிச்சுட்டு போவோம்னு நினைப்பா மீதி பேர். அந்த மாதிரி ஊர்ல இருக்கிற திருவாயர்பாடியில் இருக்கிற ஆட்சியர்கள் மொத்த பேரும் இவ கட்டி போட்டான்னு உடனே வந்து பாக்குறாளா, பார்த்தா கண்ணன் கண்ணுல குளங்குளமா ஜலம், அது வந்து ஏற மாதிரி பாவனை. அதே சமயத்துல
இந்த பொண்ணு இப்படி திரும்ப முடியல அப்படி திரும்ப முடியல அவஸ்தப்படுற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுண்டு அப்படி கண்ணன் இருக்கிறத பார்த்த உடனே இவன் கண்ணில் அப்படியே ஜலம் கொட்டுறதாம், அப்படியே அருவிகள் மாதிரி சொல்றதாம். இப்படி சொல்றதுக்கோசரம் இப்படியா ஒரு அம்மா கட்டி போடுவா, அதுவும் தாம்பு கேறாலையா குட்டி குழந்தைய போய் கட்டி போடுவா என்ன, எல்லார் கண்ணிலையும் அப்படியே ஜலம் கொட்டுறதாம். பகவன் அப்பா நீ பத்ராசி ஹந்த ஹிருதயம் பகவத் பகவன் குதஸ்தத்துனா நீ கட்டுண்டையா இல்ல நீ எல்லாரையும் கட்டி போட்டையா அதுதான் எனக்கு தெரியலன்னு ஆழ்வான் கேக்குறேன். நீ கட்டுண்டையா அப்படின்னா குரல்ல கட்டி போட்டுக்கிறது இவர் கட்டுண்டுதான் ஆறுது, ஆனா இத்தனை பேருடைய மனசையும் நீ கட்டி போட்டியா. இப்போ சர்வோஹி வச்ச விடையே விவரணோதி வீரியம், சர்வோஹி வச்ச விஷயே விவரணோதி வீரியம்னா நம்மளுடைய பராக்கிரமத்தை எப்படா காண்பிப்போம்னாக்க, யார் நமக்கு அடங்கினவாளா இருக்கோ அவள்கிட்ட தான் நம்மளுடைய பராக்கிரமத்தை காண்பிக்குமே தவிர நம்மளையும் மீறி போறவாளா இருந்தாள்னாக்கா அவள்கிட்ட நம்ம பராக்கிரமத்தை காண்பிக்க முடியாது. நாம ஆசிலேயே பார்த்தோம் ஒரு பையன் சாதுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அந்த பையனை பார்த்து நம்ம எவ்வளவு வெய்யறதோ அடிக்கிறதோ எல்லாம் பண்ணுவோம். இதே இன்னொரு குழந்தை சாதுவா இல்லாத நம்மளையே எதனா திருப்பி வார்த்தை எதனா கேட்கறதா இருந்ததுனாக்கா அந்த குழந்தை கிட்ட நம்ம கிட்டே போக மாட்டோம், தூரம் போயிடுவோம், எத்தனை பண்ணி போட்டோம்னு சொல்லி. அகையில சர்வோகி வசிய விலையே விவரணோத்தி வீரியம்னா அந்த யசோத திராட்டி நினைச்சா தன்னம் தனக்கு வசியன்னு நினைச்சா தனக்கு அடங்கினவன் நினைச்சா அதனால அவ கட்டி போட்டா. இப்போ இத்தனை திருவாயூர் பாடியில ஆட்சியர்கள் எல்லாரும் இந்த கண்ணனை கட்டி போட்ட உடனே கண்ணுல ஜலத்தோட அப்படியே நின்னுண்டு அப்படியே அழறத பார்த்த உடனே இவர் கண்ணன் நினைக்கிறேன், இத்தனை திருவாயூர் பாடியில இருக்கிற அத்தனை ஆட்சிமார்களும் சந்தோஷப்பட்டவர்கள், ஏன்னா கண்ணன் வசமா தானே இருந்திருக்கேன்றதுனால எல்லார் மனசையும் இவர் கட்டி போட்டார். சர்வோகி விஷயே விவரணோதி வீரியம், இப்படி தாமோதரனாக இருந்து அவர் தாமாவினாலே கயிறினாலே கட்டுப்பட்டவராக இருந்தவர் அந்த கண்ணன். என்ன வார்த்தை சுவாமி தேசிகனுடைய பிரயோகம், உரல்ல நல்லா கட்டி போட்டாச்சா, போட்ட உடனே உலூகலி பிரகிரசிதே நதாம்னா அது அவளுக்கு வேற கோபம், இவ்வளவு நாளியா இந்த கயிறை கட்டி கட்டி பார்த்து கட்ட வராது, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு குறைஞ்சு போன உடனே கடைசியில பெருமானே தன்னை குறைச்சுட்டான்றது அவளுக்கு தெரியல. இந்த கயிறை போட்ட உடனே சரியா கட்ட முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சதுனால ஒரு மணி முடிச்சா ஒரு முடிச்சுக்கு ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சா போட்டாலும் கூட இந்த மூணு முடிச்சா போட்டு கண்ணனால அவுக்க முடியாத பண்ணிடலாம். அப்படியே பயந்து போய் கண்ணன் இப்படி அப்படிமா கண்ணன் இப்படி இப்படி ஊட்டி 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 பாக்குறேன். அதோட பார்த்து போனா அந்த கண்ணுல அப்படியே ஜலம் கொட்டுறதான். இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து இப்படி ஒரு யானையை பிடிச்சு கட்டி போட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசுல நினைச்சுக்கிறாளான்னு சொல்லி சொல்ற. அன்னைக்கு யசோத பிராட்டினாலே கட்டுண்டு அவளுடைய தாமாக்கு கட்டுண்டு இதனால ஏற்பட்டது. அது என்னாச்சுன்னா சில சமயத்துல அம்மா அழிச்சாருன்னு வச்சுக்கோங்க முதுகில் அப்படியே அஞ்சு வரலும் பதிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இவள் கட்டுண்டதுனால என்ன ஆச்சுன்னா அண்ணனுடைய திருவயிற்றுல இடுப்புல மூணு தழும்பு வந்துருக்கான், ஒன்னு ரெண்டு மூணுன்னு, ஏன்னா மூணு சுற்று கட்டிருக்கா மூணு சுற்று தழும்பா வந்திருக்கான். அண்ணூனம் வரத வலித்ரயச்சலேன பிரதம விபூஷணி தேவப்பெருமாளை பார்த்து சொல்றோம். சில சில அடையாளங்கள்லாம் அழகாயிடும், சில இடங்கள்ல மச்சம் இருந்ததுன்னா அது அழகா இருக்கும், சில மச்சங்கள்லாம் பாக்குறதுக்கே குரமா இருக்கும், அந்த மாதிரி சில அடையாளங்கள்லாம் அழகா இருக்கும். இவருக்கு வயசுல மூணு வரிசையில மூணு விரிவா ஒரு தழும்பு எடுக்கிறது இருக்கேன், அது வலித்ரயச்சலேன திருவலின்னு சொல்லி சொல்றது.
இந்த அடுக்கடுக்கா மூணு இதுக்கு இது ஒரு அடுக்கு இடுப்புக்கு ஒரு அழகுன்னு சொல்லி சாமுத்திரிக லட்சணத்துல சொல்றது. அந்த சாமுத்திரிக லட்சண பிரகாரத்துக்கு கண்ணனுக்கு இவர் தேவாதிராஜனத்தை தேவப்பெருமாள் வச்சு இவருக்கு ஒரு அழகு ஏற்படுத்துது, அந்த இடுப்புக்கு அழகுன்றது ஏற்படுத்திருக்கு. தொன்மத்திய பிரதம விபூஷணி பபுவா, இடுப்புக்காக இதுக்கு ஒரு அலங்காரம் பண்றதுக்கு, இப்ப ஒட்டியானம் எல்லாம் கட்டிக்கிற அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்லையோ, அரணால் கட்டிக்கிறது, ஒட்டியானம் கட்டிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கட்டிக்கிறது, பெண்களா இருந்தா ஒட்டியானம் கட்டிப்பா, புருஷாளா இருந்தா அரணால் கட்டிக்கிறதுன்னு இதெல்லாம் பண்ணுவா. அதெல்லாம் செகண்டரி. முதல்ல இருக்கக்கூடிய அலங்காரமும் எது இருக்குன்னாக்க, தன்மத்திய பிரதம விபூஷணி பபுவா, யாரு அந்த கண்ணனுக்கு அந்த யசோத கிராட்டியனாலே கட்டப்பட்ட அந்த கயிறுனாலே வந்த தழும்பு அந்த கண்ணனுடைய இடுப்புக்கு ஒரு பெரிய அலங்காரமாக ஆச்சு என்று ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. இது ஆச்சரியமான மங்களாசாசனம். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இந்த சேவிக்கச்சேயே நமக்கு தோன்றது. என்ன ஆச்சரியமான ஒரு ஆழ்வானுடைய எண்ணம். இது பூர்வாச்சாரிய எல்லாம் அனுசந்தானம் பண்ணது, பூதத்தாழ்வார், அதே மாதிரி பெரியாழ்வார், எல்லாரும் அந்த தாமோதரனுடைய இதில் ஆழ்வார்கள் மொத்த பேரும் அதில் மூழ்காதுவா யாருமே கிடையாது. அதே மாதிரி தான் ஆழ்வானும் பூர்வாச்சாரியர்கள் சென்ற வழியில் தேவப்பெருமானுடைய இடுப்பை வந்து இந்த மாதிரி மங்களாசாசனம் பண்ணுற. இது இன்னொரு விஷயத்துல கருத்மான் விஷயத்திலையும் சொல்லணும். பதங்கு சம்மர்த்த கிணாங்க சோகினான்னு சொல்லி சொல்ற கருத்மானுக்கு நிறைய தழும்புகள்லாம் இருக்கான். ஆசிரித்தாள கஜேந்திராழ்வான ரட்சணம் பண்றதுக்கு இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஆசிரித்தாளா இருந்திருக்காளோ, பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணவா இருக்காளோ, அவ மொத்த பேரையும் ரட்சணம் பண்றதுக்காக கருத்மான் மேல ஏறி வேகமா போனோம்னு போவேறான். அப்படி போகச்சே கருத்மானுடைய வேகம் இவருக்கு போற இல்லையா, அதுக்கப்புறம் காலால எட்டி 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 உதைப்பேறான். இந்த எட்டி உதைச்சாக்கா அந்த கருத்மான் மேல அது படுறது இல்லையோ, அந்த அந்த இடம்லாம் அப்படியே தழும்பு ஏறி போயிருப்பான். அந்த தழும்பு ஏறி பதங்கிதம் மர்த கிணங்கசோபினா உபஸ்திதம் தென புரோ கருத்மனா கருத்மதா. இந்த இவர் பெருமாளுக்கு எதிர இருந்திருக்கிறவ அவர் அவருக்கு ஒரு சோக, கருத்மானுக்கு சோகம் என்ன, சோகம் என்னன்னாக்கா பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால ஏற்பட்ட ஒரு தழும்பு. பெருமாளுக்கு என்ன சோக அப்படின்னாக்கா அந்த கண்ணனும் திருத்தாம்பினால் கட்டுன பண்ணிய பெருமாள்னு தானும் யசோதை பிராட்டிக்கு அடங்கினவன் என்பதை தெரியப்படுத்துவதாக இருந்திருக்கிற யசோத பிராட்டியினாலே கட்டப்பட்ட, அதுவும் தாம்பு கயிறுனால கட்டப்பட்டதாக இருந்திருக்கிற அடையாளம் இருந்திருக்க அந்த தழும்பு அவருக்கு சோகையை கொடுக்கறதாம், பெருமாளுக்கு சோகையை கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட தேவப்பெருமாளுடைய ஒரு திருவழியினுடைய விசேஷத்தை நாம இன்னைக்கு தினம் பார்த்தோம். அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் பூர்ணமாக இருக்க வேணும். நாமும் அந்த தேவைப்படுறவங்கள சேவிக்கணும். அந்த சேவிக்கிறதுக்கு உண்டான பாக்கியமும் நமக்கு கிடைக்கணும்னு அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.